நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க. தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஏன் தம்பி விஜயை போய் இழுக்கிறீங்க? எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மா, என் மனைவியெல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமாக கொச்சையாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்குறது காதில் அப்போ பஞ்சு வச்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா? திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார்? திராவிடன் அந்த சொல்லு எது? சட்ட தானே அதெல்லாம். இத்தனை ஆண்டுகளாக எங்களை திராவிட முகமுடியில் மறைச்சிருந்தீங்களா? அப்போ எவ்வளோ வழிதாங்கியிருப்போம்? உண்மையிலேயே முருகனுக்கு சரியலா இல்லை எங் சீமானுக்கு பயந்துக்கிட்டு சரியில்லை? நீங்கள் உண்மையிலேயே செய்யணும்னா நீங்கள் நேத்தாட்சிக்கு வரலையே. முருகன் புதுசாக திடீர்னு சுயம்பா முளைச்சி வந்த கடவுள் ஒன்றும் இல்லையே. அவன் பலாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இன இறை. அன்னைக்கெல்லாம் உங்கள் வேலை நான் தூக்கும்போது கேவலமாக முரசொலியில் கற்று எழுதின பெருந்தகைகள் யார்? இந்த சூழலில் ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த குளத்தில் தேங்குதோ ஏரியில் தேங்குதோ தண்ணி, சாலையில் தேங்குது. இந்த நிலையில் நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் பேரினத்தினுடைய பெருமைக்குரிய பெருமகன் எங்களுடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் மாலை முரசு நாளிதழை மிகச்சிறப்புற நடத்தி தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இதழியல் பணியை சிறப்புற செய்த பெருந்தகை எங்களுடைய ஐயா சி ப ஆதித்தனார் அவர்களுடைய மூத்த மகன். அவர் தொடங்கிய நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற பிள்ளைகள் என்கிற உரிமையோடும் பெருமிதத்தோடும் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பெருமக்கள் இவர்கள் ஏற்றிருக்கிற செய்கிற தொழிலை விட, லாபம் ஈட்டு தருகிற வணிகத்தை விட, தான் பிறந்த தமிழ் தமிழ் இனத்தினுடைய தன்மானமும் அதனுடைய பாதுகாப்பும் தான் பெரிது என்று கருதிய பெருமக்கள் இவர்கள். நான் அவரை சந்திக்கிற போது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவரை சந்தித்த போது, அவரோடு உரையாடிய போது அவருக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீது இருந்த பற்று, அவருக்கு இருந்த பெருங்கனவு, அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் சுமந்தென்ற கனவை எங்களுக்கு கடத்தினர். அதை இன்று வரை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய ஐயா ராமச்சந்திரனார் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்த கடமையிலிருந்து சற்றும் தளராது தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். மதிப்புமிக்க அந்த பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தன் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது. நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க. தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஏன் தம்பி விஜயை போய் இழுக்கிறீங்க? அதை பற்றி அண்ணனுக்கு ஏன் கவலை? கட்டமைப்பு இருக்கே இல்லை. கட்டமைப்பே இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது? நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா இப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா குஷ்புவை சேர்த்துக்கிட்டீங்க, அண்ணன் சந்திரசேகர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாரு எங்கள் அண்ணன், அவருக்கு இப்போ அறிவில்லையா? அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க, இப்போ அறிவில்லாதவர்களாக ஏன் சேர்த்திங்க? அறிவில்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ளே வந்தால் தான் வந்துடும்ல. சொல்லுங்க நீங்கள் தான். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேடிக்கை பாச்சு. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு இன்னும் ஒருத்தம் கூட பிறக்கலைன்னு பிறக்காத எதிரிக்கு ஏன் பயப்படுறீங்க? அதான் அறிவில்லாதவங்களை நினைச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? சொல்றதா இவ்வளவு தாமதமா ஒரு கேள்வியை கேட்குறீங்க தம்பி? ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க தம்பி. நீங்க பெரிய கொள்கையாளர் தானே, ஐயா பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணாவுடைய விரல் பிடிச்சி நடந்தவங்க, எல்லாம் ஒரே கொள்கை வழி நடக்கிறவங்க. கூட்டத்துக்கு காசு கொடுக்காம ஆள் வருமா? அப்புறம் எங்கே உன் கொள்கை? அதான் அடக்கம் பண்ணி அது 10-20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற கூட்டத்துக்கே காசு கொடுத்து கூட்டி வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் பேரை எங்கள் அண்ணா ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்க திரண்ட மக்கள். அதுக்கு பிற்காலத்தில் ஒன்றும் பேசுகிறதுக்கு முன்ன அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சை ஆட்சிக்கு வந்தவரை பேச முடியல, ஏன்னா நீங்கள் சொன்னதை எதையும் செய்யலை. அப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. நீங்கள் கொள்கையாளர்கள், 1 கோடி தொண்டன், 1.5 கோடி தொண்டன், காசு கொடுக்காம வாக்கை வாங்க முடியுமா? ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டு கூடாது. அங்கேயும் செத்துருச்சு. பல முறை சொன்னேன், ஐயா விஜயகாந்த் வைத்தியை காத்திருந்தார், கிளைமேக்ஸ் தான். அவர் இறந்து 2 ரீலுக்கு முன்னாடி இறந்துருவார், ஆனால் 6 ரூபாயோட வச்சு அப்படி ஏமாத்துவாங்க. அதுதான் இது, டெட்பாடிக்கு வெண்டிலேட்டர் வச்சு காத்து கொடுத்த கதை தான் இது. அது நீங்கள் பேசக்கூடாது. கொள்கை இருக்குன்னா இப்போ இளைஞர்கள்லாம் வாங்க எல்லோரும் விடக்கூடாது அப்படின்னு. ஐயா 36 லட்சம் வாக்கில் எனக்கு குறைஞ்சது 25 லட்சம் வாக்கு திமுக குடும்பத்திலேருந்து தான் போட்டிருக்கான். வேணா புள்ளி ஒருத்த எடுத்து வேணா பார்த்துக்கோங்க. அப்பா திமுகவில் இருந்தால் பிள்ளை பேரன்லாம் எங்கூட இருக்கான். அந்த பயத்தில் தான் நீங்கள் பெண்கள் அதிகமாக எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க, இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க, அதுவும் புதுசாக படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறி வச்சிங்க. புரட்சி பெண்கள் 1000 கொடுப்போம், தமிழ் புதல்வன் 1000 கொடுப்போம், அது 18000. தம்பி ஒரு ஓட்டுக்கு 18000 கொடுக்குறீங்க, 3.5 லட்சம் பேருக்கு 18 மாதம் இருக்குது, 18000 கொடுக்குறீங்க, அவ்வளோதானே? உண்மையிலேயே அவர்கள் மேலே அக்களவு. இதெல்லாம் திட்டம்னு சொன்னால் அது வெக்கப்படணும் தம்பி. இது ஒரு திட்டமா தம்பி? படித்து முடித்து விட்டு வெளியில் வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம். அப்படி இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் நான் கேட்குறேன், அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியாக இருக்கா? 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில் 2 கழிவறை இருக்கு. ஆனால் நீங்கள் 482 கோடிக்கு செலவிறக்குறீங்க, 100 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, 100 பல கோடிகளை 50-60 கோடிகளை செலவழித்து கார் பந்தை விடுறீங்க. உங்களையெல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்கறது? மேற்கூரை இல்லாத பள்ளிகளில் மரத்து நிலையில் படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தில் நான் எடுத்துக்காட்டுட்டா வலைவழியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அதை அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுங்கள். அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் போகாமல் இல்லம் தேடி மருத்துவம், நீங்கள் மக்களை தேடி மருத்துவம், நீங்கள் கடைசியாக இப்போ இல்லம் தேடி இளைஞர்ன்றீங்க. சீமா பின்னாடி கூட்டம் வருதுன்னா, கூட்டம் பேசுனா கேட்க வருது, காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற நீங்களே நம்பிக்கையோடு இருக்கும்போது தானாக கூடுற கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வருதுல்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இல்லை இடம் இல்லை, அதை நாங்கள் கவனிக்கிறோம்ல. நானுமே கஷ்டப்படுறேன், ஏன்னா அது தம்பிகிட்ட பரிமாறும்போது என்னென்னா இடம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் கூடுறதுக்கு இடம் இல்லை. மதுரையில் இல்லை, திருச்சியில் இல்லை. உங்களுக்கு தெரியும் திருச்சியில் நாங்கள் வந்து அந்த ஜி கார்னர் இப்போ வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும். நான் 15ல் மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கதறி ஒரு காடு மண்டி இருந்தது, அதை சரி பண்ணேன். அந்த மாதிரி இப்போ அதை சரி பண்ணணும். தனியார் இடம்னா என்ன நடக்கும்னு தெரியும், அவர் எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும். இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்டுருந்தேன் பார்ப்போம். உளவுத்துறை போதும், நாங்கள் ஐஎஸ்லேருந்து வரோம், எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க, அவர் என்ன பேசுவார், அவர் ஏதாவது பிரச்சனைக்குரியதை பேசிட்டாருன்னா ஒன் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா, இதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா? அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது போட்டு தினம் அவருக்கு அழைச்சி பேசுனா என்னை ஆளை விடுங்க பண்ணுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இடம் இல்லை, அந்த நெருக்கடியை நான் அனுபவிச்சா அதை தம்பியாக அனுப்பிப்பார், அது ஒரு வழி கிடையாது. அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துகிற திமுகவை கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் இந்த அரசியல் விமர்சகர்களை. நீங்கள் அவங்க வலைவழியில் திறந்தவொடனே என்னை இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா? எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா என் மனைவியெல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமாக கொச்சையாக பேசுகிறது நீங்கள் கேட்குறது இல்லை. காதில் அப்போ பஞ்சு வச்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா? நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானா? எது
வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா? நான் பேசினாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க. நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா? அப்ப நீ என்னை பேசுற, அப்ப அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க ஒரு அளவு தானே. நான் வந்து யாரையும் பேசல, யாரையும் பேசல. நீங்க பேசின மாதிரி நான் வேணா வலைவலி உங்க ரெண்டு பேரும் என்ன கொடுங்க. ஐயா கருணாநிதியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, முக்கியமான எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர், அந்த அமைச்சர் பெருமக்கள், அவங்கெல்லாம் பேசுனதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொறுமையாக நீங்கள் நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்கள். தங்கச்சி, நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நானும் இல்லை, என் தலைவனும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வைன்னு. நீ துப்பாக்கி எடுத்தால் நானும் துப்பாக்கி தான், நீ கருத்துனா நானும் கருத்து. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாங்க சீமானா, வாங்க வாங்க தங்கச்சி, வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்கிறான்னு தான் கேட்பேன். தங்கச்சி, நீங்கள் வெட்ட அருவாளை ஓங்கும்போது விழுந்து கும்பிட்ற ஈன கூட்டம் கிடையாது நாங்கள். நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்கள். தேவையில்லாமல் சொன்னாலும் என்ன சொல்வேன், உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல நிற்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது. நீங்கள் எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்கள். சும்மா குறுக்குமாருக்காக ஓடிட்டுக்கூடாது. நீ கண்ணியமாக பேசு, நான் அன்கண்ணியமாக பேசுகிறேன். எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது? நீ பேசுகிறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும் பார்த்துக்க. நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே, இப்படி பேசியிருப்பேன், அதை வேணா எடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன். வெளியிட முடியாதுல்ல. ஆனால் நீ எப்படி பேசுற? ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுகிறாரு, காவல் போலீஸ்காரன் வருவான், அப்படி விசாரிப்பான், இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பான்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். அது என்ன தங்கச்சி, நீங்கள்லாம் பேசும்போது ஜனநாயகமாக இருக்குது, நாகரிகமாக இருக்குது, நாங்கள் பேசிட்டா ஐயையோ நாகரிகம், அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீட்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல. குட்டி கதையை குட்டி தான் சொல்லும்போது, ஐயா ஸ்டாலின் பேசுனது தெரியுமா? அம்மா ஜெயலலிதா பற்றி, தம்பி உதயநிதி, ஐயா எடப்பாடியை அப்படி காலில் வந்து விட்டால் கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசுகிறாரு. பேசியிருக்காரா இல்லையா? அவர் சொல்கிறாரு, சின்னம்மாவே அம்மாவாக்கும், சின்னம்மாவே அம்மாவாக்கும். ஆடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளோ முயன்று முடியாது, நீங்கள் என்னடா பண்ணுவீங்க என்ன? இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கேட்டுட்டு தான் இருந்தீங்க நீங்கள்ல. அப்போ எனக்கு கோபம் வரும்ல. சசிகலா பேசுனானே, எங்கள் அம்மா பேசுனான்னு சொல்லுங்கள். அன்னைக்கு எங்கள் ஐயா வைரமுத்தோட அம்மாவை வந்து எச் ராஜா அசிங்கமாக பேசும்போது நீங்கள்லாம் வாய் முடித்தார். நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மா வைரமுத்த அம்மா பேசுனேன், எங்கள் அம்மா அண்ணம்மா பேசுனான்னு. எல்லாரும் எனக்கு தாய் தான், அப்படி தான் நான் நினைப்பேன். கோவப்படுவேன். நீங்கள் நாகரிகமாக பேச கற்றுக்குறீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகமற்ற சொல் அப்படின்னு. நீ சொல்லும்போது, நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா, நீங்கள் இவ்வளோ காலமாக எங்களை பேசும்போது நாங்கள் எவ்வளோ வழிதாங்கின்னு இருக்கோம். சண்டாளன்னு சொன்னது இவ்வளவு காயம்படுது உங்களைண்ணா. எத்தனை ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களாக திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, கீழடி, ஏன் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடுன்னு சொன்னால் உனக்கு வலிக்குது? திராவிட நாகரிகங்கிற, இந்திய பண்பாடுங்கிற, என்னடா உங்களுக்கு அந்த கேதரா இந்தியாங்கிற நாடு சொல்லு. 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார் திராவிடன் அந்த சொல்லு எது? சட்டை தானே அதெல்லாம். இத்தனை ஆண்டுகளாக எங்களை திராவிட முகமுடியில் மறைச்சிருந்தீங்களா? அப்போ எவ்வளோ வழிதான் இங்கிருப்போம். அது வந்து அந்த பெரிய பெருகோயில் தஞ்சை திராவிட கட்டிட கலைங்கிறது. நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற? கரிகாலன் திராவிட மன்னன், கல்லணை கட்டினான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமைங்கிற, என்னடா ஒரு சோழன் திராவிடன் ஒரு சோழன் தமிழன், சட்டை தானே. நான் வரலாறு பேசுனா கதைங்கிறது, நீ விடுற கதை எனக்கு வரலாறுங்கிறது. எவ்வளவு வழி இருக்குன்னு பார்த்துக்க நீங்க. புகை போடணும் இல்லைன்னா வைக்கோலில் வச்சு கட்டி வைக்கணும். நாங்கள்லாம் எங்கள் மாம்பழத்தை அப்படி தான், எங்கள் தோட்டத்தில் இருக்கிறத அப்படி தான் நாங்கள் புகை போடுறதில்ல. வைக்கோல் இல்லை கோணி சாக்கில் கட்டி அப்படி வச்சுருவோம், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துருவோம். வேறு ஏதாவது அது விவகாரமாக தான் பார்க்குறேன். ஆளு கூட வருத்தப்பட்டேன், தம்பி ஒரு துறை சார்ந்துருக்கேன், இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருந்தது. ஒரு தேநீர் நேரத்துக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டியது. இதுக்கு போயிட்டு
பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விவசாயிங்க எல்லாமே திரைப்படத்துறைக்கு வந்துடுச்சு. எப்படி நான் விளைய வைக்கிற பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியாதோ, அப்படி ஒரு திரைப்பட தயாரிக்கிறார், தயாரிக்கிற படைப்புக்கு படத்துக்கு அவர் விலையை தீர்மானிக்க முடியாது. வாங்குறவங்க தான். இனி அல்ல, உங்களுக்கு தெரியும், கூட்டுணைவு நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள் வந்த பிறகு, இந்த ஓடிடிங்கிற இது வந்த பிறகு அவன் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்போ தம்பி விஜய் படத்துக்கே 50 கோடியை குறைக்கிறாங்க. அப்போ அது அந்த பெரும் வியாபாரம் அடிபடுது. அப்போ அந்த மாதிரி சூழலில் பேசி தான் சரி பண்ணணும். மொழியை நம்ம மோதிக்கிட்டு நடிகர் சங்கம் ஒரு பக்கம் இருக்கிறதே ரெண்டு ஒரு நடிகர், தம்பி தனுஷ் இப்போ தான் ஒரு படம் ஓடுது, அவருக்கு ரெண்டு படம் ஓடுது, அவர் நடிக்காத விஷால் படம் அந்த இது ஓடி இருக்குது, ஏதோ அந்த தம்பி ஜிகர்தன் மார்க் ஆண்டனி அவரை பிடிச்சி அவர் நடிக்காத போகாத, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது, அதை நம்மளே அழித்து நாசம் பண்ணுறது மாதிரி இருக்குது. உட்காந்து பேசி தீர்க்க முடியாது. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தம்பி? அது பெரியவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க, முதிர்ந்த தலைவர் தயாரிப்பாளர் இருக்காங்க, ஒரு நொடி வேலை உட்காந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பிரச்சனைனா விட்டு கொடுத்து சரி பண்ணிக்கணும், அதான் நல்லது. அது வெளியில் வரும்போது ஏற்கனவே நமக்கு மரியாதை இல்லை. சினிமாக்கார பையனா வாழ்கிறதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டான், ஆனால் ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவான். நம்ம மக்களுக்கு இருக்கிற நோய், சினிமாக்கார ஐயா சினிமாக்காரனுக்கு வீடு கிடையாதுங்க, ஆள்றதுக்கு நாடு இருக்குதுங்க. அந்த கதை தான் இது. கொஞ்சம் கவனமாக கையாளணும். வருத்தமாக தான் இருக்குது, அது வருத்தமாக இருக்குது. படிக்கும் போதெல்லாம் வருத்தமாக இருக்குது. அது அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அண்ணன் சண்டை ஓட்டேன், பிரிச்சுட்டு போனார், திருப்பியும் நடத்துகிறாரு. இப்போ நீங்களாம் நினச்சி பாருங்க, நீங்கள் ஓட்டுவீங்களா? நான் ஓட்டுவேனா? நம்ம அக்கா தங்கச்சி யாராவது ஓட்டு, அவள் யார் ஓட்டு உள்ளே ஓட்டுறவன உனக்கு தெரியுமா? சரி, அப்படி தான் நீ கார் ஓட்டினா அந்த சோலாபுரத்தில் அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஓட்டலாம். வெகுவாக நீங்கள் நேப்பியார் பாலம், அந்த முக்கியமான சாலை, நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, அது இருக்குது. இதில் வந்து எப்படி ஓட்டுவீங்க? எதுக்கு அந்த இடத்துல ஓட்டணும்னு நினைப்பா? அது இருக்குது வெகுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையை மறித்து எதுக்கு அது? நீங்கள் உண்மையிலே விளையாட்டுங்கிறது தம்பி, இவ்வளோ பெரிய நாடு, 150 கோடி மக்களை தொட்ட நாடு, இவ்வளோ பெரிய இளைஞர் வளத்தை வச்சுருக்கிற நாடு, வெண்கல பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது தம்பி, கவனிங்க, வெண்கல படத்துக்கு பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது. ஒரு தங்கச்சி வந்து அவள் போராட்டத்துலேயும் பங்கேற்றா, கடைசியாக அவள் பாருங்கள் எவ்வளோ வருந்தி உடல் எடையை குறைச்சி அந்த 50 கிலோ பிரிவில் போய் விளையாடலான்னு போனால் அதில் 100 கிராமில் தள்ளி அடிச்சிடான். அவ்வதைக்கு தலைகுனிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு அவமானப்படணும். இது எப்படி இந்த இன்னும் ஒரு பெண்மகள் இதில் வரணும், நம்ம சாதிக்கணும்னு யாருக்காவது ஒரு என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி வரும்? இவ்வளோ பெரிய நாட்டில் ஒன்று கூட நம்ம தங்க பதக்க வெல்ல முடியல, ஒன்று கூட முடியாது. ஈட்டி எரியதில் அந்த தம்பி வருவார் நினச்சா அவரையும் முந்திட்டு அவன் போயிட்டான், ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வர வேண்டியது, வெள்ளி பதக்கத்தில் நிற்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ஒரு கீழே இருந்து ஆர்வத்தில் இருக்க பிள்ளைகளை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தனித்திறன் ஆற்றலை வளர்த்தெடுக்கிறதுக்கு விளையாட்டுத்துறை பயன்படுத்தினா சரி. இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியில் என்ன நடந்தது தம்பி? அதுக்கு எவ்வளவு செலவு? நாட்டின் பிரதமர் வந்தார், நீங்கள்லாம் உட்காந்திங்க, பண்ணீங்க, ஏதாவது ஏதாவது இது நடந்துக்கா தம்பி? ஏதாவது நடந்திருக்கா? இப்போ இந்த கார் ஓட்டுறதுனால என்ன நடக்குது தம்பி? பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி அமையமே வாங்கிக்கிறீங்க, அங்கே ஒன்றும் கிடையாது, அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியல, சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது. இந்த சூழலில் ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த குளத்தில் தேங்குதோ ஏரியில் தேங்குதோ தண்ணி, சாலையில் தேங்குது. இந்த நிலையில் நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையற்றது. உண்மையிலேயே முருகனுக்கு சரியலா இல்லை எங்க சீமானுக்கு பயந்துக்கிட்டு சரியில்லை? நீங்கள் உண்மையிலேயே செய்யணும்னா நீங்கள் நேத்தாட்சிக்கு வரலையே. முருகன் புதுசாக திடீர்னு சுயம்பா முளைச்சி வந்த கடவுள் ஒன்றும் இல்லையே. அவன் 1000 ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இன இறை. அன்னைக்கெல்லாம் உங்கள் வேலை நான் தூக்கும்போது கேவலமாக முரசொலியில் கற்று எழுதின பெருந்தகைகள் யார்? நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ் முன்னணி தொடங்கி பழனியில் தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமாக போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யார்? இன்றைக்கி திருமுரு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க? பக்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிடுவீங்களா? இல்லை எழுதி படிக்காமல் 10 நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா? திடீர்னு இன்றைக்கியும் ராமர்கிட்ட ஓட்டிருந்தது, பிஜேபி விட்டுருச்சு, நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு, முட்டு பெற்றுருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு,
ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலையே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில் தனி அதாவது ஒரு என்ன சொல்கிறது தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி அடிச்சிட்டாரு. அது அவ்வளோதான் மார்க்கெட்டு போச்சு. இப்போ ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெகநாதர்னு வந்துட்டார். அங்கே போனால் ஜெய் ஐயப்பா, இங்கே வந்தால் ஜெய் முருகா. பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்கிறாரு, ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல்னு தாரு. கதை முடிஞ்சால் அந்த ஓட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிட்டுருக்கான் சீமா, சரி போட்டு பழனியில் போட்டு விடு, ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு, அங்கே போட்டு முருகனுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. நான் வேலை தோக்குன பிறகு நீங்கள் தூக்குனீங்கல்ல, அப்போ நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்கணும்ல. முருகன் தமிழ் கடவுள்னு இப்போ தான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா, இல்லை முருகன் எதுவும் கனவுல வந்தாரா, இவ்வளோ காலமாக முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா, இவ்வளோ காலம் நீங்கள் கேட்டீங்களே தங்கச்சி தள்ளுப்பா, நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ காலம் எங்கே தானே இருந்தார் முருகன். ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? எதுவும் பேசாதீங்க. எல்லா கோயிலுக்கும் போகிறாரில்ல மோடி தங்கச்சி, ஸ்ரீரங்கம் போகிறார், ராமேஸ்வரம் போகிறார், அப்படியே எங்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி, நான் தான் கூப்பிட்டேனே ப்ளீஸ் அப்படின்னு. வாங்க ஒரு தடவை வாங்க, ஒரே ஒரு தடவை எங்கள் திருச்செந்தூருக்கு வாங்க. சரி வேணாம், எங்கள் ஆள் பெருவுடையாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான், அவன் சிவன் தான், அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியில் வாங்கல, உள்ளே போவீங்க வெளியில் வரமாட்டீங்க, போயிடுவீங்க, அந்த பயம் உங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு. இந்த தமிழ் புதல்வன் முதலாம் என்ன, உண்மையிலே இளைஞர்னால உங்களுக்கு கல்வியை தரமாக கொடுது, படித்து வெளியில் வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வந்தவங்க தான் வேலையில் முன்னுரிமை, சட்டத்தை போடு, தரத்தை உயர்த்து, இலவச பஸ் பாஸ் நிறுத்து, கல்வியை தரமாக கொடு, பஸ் கிட்ட நான் எடுத்துக்கிறேன், அந்த மாறுதலுக்கு வா. சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் 1000 ரூபா அரசு, இந்த 3 ஆண்டுகள் சாதிச்சு என்ன, அம்மாவுக்கு 1000, பிள்ளைக்கு 1000, மகனுக்கு 1000, 1000 ரூபா அரசு. திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும், 1000 ரூபாயில நிற்கும். அதுதான் எழுப்பார், கூட அண்ணன் தம்பியும் சேர்ந்து போடுவார், ஜெய் ஸ்ரீராம் போடுவார். இப்போ இப்போதான் சொல்லிட்டாரு ராமர் ஆட்சி தான், ராமர் மேலே நமக்கெல்லாம் படிக்கும்போது அப்படி இருந்தது. ராமரை படிக்கும்போது நம்ம வந்து கம்பராமாயணத்தில் படிக்கும்போது எங்கள் பா என்னுடைய தமிழாசிரியர் குப்புசாமி, என்னுடைய பேராசிரியர் பெருமகன் தோ பரமசிவம்லாம் நடத்தும்போது நாங்கள்லாம் அவ்வளவு இதாக படிப்போம். இவ்வளவு ராமருடைய ஆட்சி, கடவுளின் ஆட்சி, இவ்வளவு கள்ளச்சாராய சாவுதானா, 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதா, இப்படி எல்லாத்துக்கெல்லாம் ஊழல் கம்மி வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறதா ராமர் ஆட்சினா, இதை விட ராமரை உலகத்தில் ஒருத்தன் கவலைப்படுத்திருக்க முடியாது, என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அதை பிஜேபி சகித்துக்கிறது, இதுவா ராமர் ஆட்சி அப்படின்னு கேட்க மாட்டேது. தம்பி புள்ளி உரத்தோட இவர் இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறார், இவ்வளோ ஊழல், தம்பி உங்கள் ஆட்சி தான் ராமர் ஆட்சி தான் அது, உங்கள் ராமர் ஆட்சி தான் அது பாருங்க. இப்போ அடுத்து முருகனுடைய பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள், அவன் ஓட்டை அப்படி கரெக்ட் பண்ணுறது, இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை, அது காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. இப்போ இருந்தே கொடுத்து 18000 ஒரு ஓட்டுக்கு, ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான், அப்புறம் புரட்சி பெண்கள் தான், சிரிக்காத உண்மை அதுதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது அதை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது வந்து ஒரு தேசப்பற்ற உருவாக்கலான்னு அவங்க நினைக்கலாம், இப்போ அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் கூட தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுன்னு அவங்க சொல்கிறோம், நாங்கள் அப்படி சொல்கிறோம், அது குறைன்னு சொல்ல முடியாது. குட் மார்னிங்க்கு பதிலாக இப்படி இப்படி சொல்கிறத வந்து நான் வரவேற்கிறேன், அதை வரவேற்கிறேன். வேற ஏதாவது இருக்கா தம்பி? ரொம்ப நன்றி, எடுத்ததெல்லாம் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அனுப்பி விடுங்க, நாங்கள் பரப்பிக்கிறோம். ரொம்ப நன்றி.